Hi friends, it's your Aari Wings World. So, now we evening time the blouse vandu start pandrom. Indala vandu pathinga sleeve part vandu alaga na vandu work panna poren. Romba oru beautiful design, budget vandu romba kammi. Saringla. So, idhula ungalku enna oru mukkiyamana tip vandu na share panna poren appadina endha oru design a irukkatum. Ippa neenga oru design a vandu trace pandringa. So, cloth la trace panna udana neenga first panna koodiya vishayam enna appadina கண்டிப்பா நீங்க வந்து ஜரியில அவுட்லைன் கொடுத்துருங்க. இப்போ நீங்க டிசைன் வந்து என்ன ட்ரேஸ் பண்ணிருக்கீங்களோ அதை ஃபுல்லாவே நீங்க ஜரியில அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க த்ரெட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க பீட் ஒர்க்கோ ஏதாவது ஒன்று கொடுங்க. எப்பயுமே அவுட்லைன் பண்ணாம நீங்க வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதாவது ஜரியில நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுத்தாதான் நம்மளுடைய ஒர்க் வந்து நீட்டாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் கரெக்டாக நம்ம என்ன டிசைன் பேஸ் பண்ணி பண்றோமோ அது அழகா அக்யூரேட்டா வரும். பிகாஸ் நம்ம வந்து ஜரியில அவுட்லைன் கொடுக்கல அப்படின்னா ஷேப்ஸ் வந்து முன்னப்பனா வந்து ஏன்னா நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணி அதுக்கு மேல சுகர் பீட் கொடுத்து நம்ம இது பண்ணும்போது சைஸ் வந்து அப்படி அப்படியே பெருசாகி நம்ம போட்ட டயக்ராம் ஒன்னா இருக்கும், வர டயக்ராம் வேற மாதிரி இருக்கும், சைட்ல எல்லாம் அங்கிட்டு போய் இடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எப்பயுமே நீங்க ஃபர்ஸ்ட் ஜரியில அவுட்லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள நீங்க ஒர்க் பண்றப்ப உங்களுக்கு நீங்க போட்ட டயக்ராமோட ஷேப்லயே அழகா டிசைனும் உங்களுக்கு ரொம்ப அக்யூரட்டா வரும். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதான் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்னென்ன வந்து நான் ஒரு ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணுவேன் அது எல்லாமே கண்டிப்பா உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்களும் எந்த டிசைன் பண்றதா இருந்தாலும் அவுட்லைன் வந்து ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் என்ன டிசைன் பண்றேங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். அதுக்கு நான் அவுட்லைன் போட்டிருக்கிறத நீங்க வந்து பாருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்க இந்த டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே வந்து பீகாக் ஃபெதர் மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவுட்லைன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் அவுட்லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப் ரொம்ப அக்யூரேட்டாகவும் அழகாகவும் வரும். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை, ஹாவ் எ நைஸ் டே.